ஜெர்மன் ஐடியலிஸ்ட் ஃபிலாசபியினுடைய ட்ரெடிஷன் உள்ளார வரக்கூடிய ஜெர்மனுடையக்கு தொடங்கி ஹெகல் கூடிய வரைக்கும் கூட இருக்கக்கூடிய தத்துவ பாரம்பரியம் மிகவும் முக்கியமானது. அது ஐரோப்பாவினுடைய தத்துவ வரலாற்றிலேயே சில கொடு முடிகளை ரொம்ப உச்சபட்ச வளர்ச்சிகளை ஐரோப்பாவினுடைய தத்துவ வரலாற்றில் மிக உச்சபட்ச வளர்ச்சிகளை கொட்ட ஒரு தத்துவ வரலாறு. அதற்குள்ளாக இருந்து வரக்கூடிய ஒரு எழுத்துக்களை புரிந்து கொள்வதற்கு நமக்கு ரொம்ப சிரமப்படும். மொழிபெயர்க்கும் பொழுதே அந்த சிரமம் வந்துடுச்சு. இப்போ வந்து ஃபிலாசபி ஆஃப் ரைட் அப்படிங்கிறது எப்படி மொழிபெயர்க்கிறதுனே தெரியல. நமக்கு ரொம்ப காலம் உரிமையின் தத்துவம்னு பற்றி பேசினாங்க, அப்புறம் சட்ட தத்துவம்னு பேசினாங்க. அதுக்கு ஆங்கிலத்திலேயே ஃபிலாசபி ஆஃப் ரைட்னு ஒரு வார்த்தையை போடுறாங்க, ஃபிலாசபி ஆஃப் ரைட் லான்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் போனோன்னா அது வேறு ஒரு வார்த்தையை போட்டு பார்த்தாங்க. இப்படி வந்து அந்த இவர் காயின் பண்ண, ஹெகல் காயின் பண்ண அந்த வார்த்தையே வந்து ரைட் ஜெர்மன் வார்த்தை ரைட் ஃபிலாசபி அப்படிங்கிறது தான். இந்த ரைட்ங்கிற வார்த்தையும் ஃபிலாசபி அப்படிங்கிற வார்த்தையும் ஜெர்மன்லேயே வந்து அந்த ரெண்டு வார்த்தையும் தான் அவர் பயன்படுத்தியிருக்காரு. அந்த வார்த்தை எப்படி வந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்குன்னு இங்கிலீஷ்காரங்களுக்கு ரொம்ப காலமாக வந்து சிரமமாக தான் இருக்குது. இப்படி ஐரோப்பாவுடைய தத்துவ, குறிப்பாக ஜெர்மன் தத்துவ வரலாற்றில் இருந்த அந்த தொடக்க, அதனால தான் நம்ம நூல்களில் தொடக்க கால அவர் தத்துவத்தோடு நேரடியாக சம்மந்தப்படுகிற எந்த ஒரு நூலுமே மொழிபெயர்க்கப்படவில்லை. குறிப்பாக ஹோலி ஃபேமிலி அல்லது விமர்சன விமர்சனத்தின் மீதான விமர்சனம் என்கிற ஒரு புத்தகம் கூட முழுக்கவே வந்து அவர்கள் ஜெர்மன் ஐடியலிஸ்ட் ஃபிலாசபியை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய அந்த நூல் கூட ஆங்கிலத்திலேயே முதன் முதலாக 1956 தான் வெளிவந்தது. அந்த புத்தகம் வந்து ஒரு காலம் ஆனது. ஆனால் 1950 ஜெர்மன் ஐடியாலஜியை கொண்டு வரதுலேயும் நமக்கு சிக்கல்கள் இருந்தது. ஆங்கிலத்தில் கொண்டு வந்த பதிப்புகள் பற்றியும் மொழிபெயர்ப்புகள் பற்றியும் நீண்ட, இன்னும் சொல்ல போனால் இந்த ஃபிலாசபி சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஏரியாக்களை மொழிபெயர்க்கும் பொழுது நம் மொழிபெயர்ப்புகள் ரொம்ப திணறுகின்றன. ஏன் திணறுகின்றன என்றால், உண்மையாகவே ஐரோப்பிய தத்துவ வரலாறு, குறிப்பாக ஜெர்மன் தத்துவ வரலாறு பற்றிய நம்ம கிட்ட எந்த நூல்களுமே மிகப்பெரும் அளவுக்கு ஒன்று அதை பற்றி ஒரு விவரணை நூல்கள் கூட நம்மிடம் இல்லை. அவர்கள் என்ன பேசியிருக்கிறார்கள் என்பதை பற்றி சொந்த மொழியில் எடுத்து கூறக்கூடிய நூல்கள் கூட இல்லை நம்மிடம். மிக குறைவான மொழி, ரெண்டு ஒரு நூல்கள் விரல் விட்டு அஞ்சு விரலுக்குள்ளார அடக்க வரப்படியாக தான் இந்த நூல்கள் இருக்கின்றன. அது ஒரு பிரச்சனையாகும். குறிப்பாக டயலெக்டிக்கல் மெட்டலிசம் வந்து அவர் எடுத்து அந்த ஐடியலிஸ்ட் ஃபிலாசபி ட்ரெடிஷனிலிருந்து டயலக்டிக்ஸையும் மெட்டலிசத்தையும் சிந்தித்திஸ் பண்ணக்கூடிய அந்த இடத்தை வந்து நம்ம புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அது மொழிபெயர்ப்பிலும் மார்க்ஸ் எங்கிலீஷையும் புரிந்து கொள்வதிலும் நமக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்துகிறது. இரண்டாவதாக இன்னொரு பிரச்சனை, டயலக்டிக்கல் மெட்டலிசத்தை சமூகத்திற்கு பிரயோகிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அறிவு துறைகள், குறிப்பாக அவர் வரலாற்று துறையை எடுத்துக்கொண்டார். வரலாற்றுத்துறை சம்பந்தமான மூலச்சிறப்புள்ள எழுத்துக்களும் கூட நம்மிடம் இல்லை. 1900களிலிருந்து 1700களிலிருந்து 800-900 வரை ஐரோப்பாவில் பல்வேறு மொழிகளில் எழுதப்பட்ட கார்லைல் இன்னும் பிறப்புள்ள வரலாற்றுத்துறையை நிறுவியவர், வரலாறு என்கிற நவீன துறையை நிறுவியவர்கள், அறிவுத்துறையை நிறுவியவர்களுடைய எழுத்துக்களும் நம்மிடம் இல்லை. அதனால் வரலாற்று துறையை பற்றி அவர்களுடைய மார்க்ஸும் எங்கல்ஸும் எழுதிய எழுத்துக்கள் சில தமிழில் வெளிவந்திருக்கின்றன. பிரான்சில் வர்க்க போராட்டங்கள், 18 குறுமோல், அப்புறம் வந்து ஜெர்மனியிலேயே எங்கள்ஸுடைய ஜெர்மனியில் புரட்சியும் எதிர்ப்புரட்சியும், இப்பொழுது வந்திருக்கிற ஜெர்மனியில் விவசாயிகள் போராட்டம், இது போன்ற வரலாறு இன்னும் சொல்ல இன்னும் பெரும்பகுதியான சமகால நூல்கள், சமகால நிகழ்வுகள் பற்றி அவர்களுடைய வரலாற்று பகுப்பாய்வு கட்டுரைகள் பெருமளவு தமிழில் வரவில்லை. வந்திருக்கிற எழுத்துக்களையும் ஏன் நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஏன் நமக்கு சிக்கலை ஏற்படுத்துகிறது என்றால், முதல் பிரச்சனை அந்த சமக அவர்கள் பகுப்பாய்வு செய்த அந்த சமகால நிகழ்வு பற்றிய பின்புலமும் நமக்கு தெரியவில்லை. இன்னொரு பிரச்சனை, அந்த பகுப்பாய்வு முறையை அவர் எவ்வாறு கையாளுகிறார் என்பது பற்றிய போதிய புரிதலும் நமக்கு வரவில்லை. மிக போகிற போக்கில் அவர் தியோரையும் கார்லையிலையும் மற்றவர்களையெல்லாம் வரலாற்று துறையில் பணிபுரிந்த மிக பெரும் பார்க்கலையெல்லாம் விமர்சனம் செய்து கொண்டு தான் போகிறார். அது வந்து நமக்கு பிரச்சனையாக மாறுகிறது என்று நினைக்கிறேன். மூன்றாவதாக அரசியல் பொருளாதாரம், இந்த பொலிட்டிக்கல் எக்கனாமி ஒரு எக்கனாமிக்ஸை ஒன்று இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதில் வந்து பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் அந்த கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் உள்ளார வரக்கூடிய அந்த ப்ராசஸ்ஸே வந்து நமக்கு இன்னும் புரியப்படுது. அதுலேயும் கூட அடம் சுமித்துடைய நூலுக்கு ரெண்டு ஒரு மொழிபெயர்ப்புகள் இருக்கின்றன. தமிழ்நாடு பாடநூலின் நிறுவனம் பொருளாதாரம் பற்றிய நூல்களை கொஞ்சம் எழுதியிருக்கிறது. ஆனாலும் இதுவரையிலும் கூட பொருளாதாரம் பற்றிய, அரசியல் பொருளாதாரம் பற்றிய ஆய்வு நூல்கள், ஆய்வுக் கட்டுரைகள்லாம் தமிழில் வருவதே கிடையாது. அது மிகப்பெரும் அளவுக்கு ஆங்கிலத்தில் தான் எழுதுகிறார்கள், ஆங்கிலத்திலேயே பேசிக்கொள்கிறார்கள். நம்ம வந்து வெகுஜன இதழ்களில் டிவி ஷோக்களில் மட்டும்தான் ஏதோ பொருளாதாரம் பற்றி அப்படி இப்படி என்று பேசிக்கொண்டிருக்கிறோம். பொருளாதாரம் என்கிற அறிவுத்துறை பற்றி ஆழமான பரிச்சயம் என்பது மிக குறைவாக தமிழில் இருக்கிறது. தமிழிலேயே
பொருளாதாரம் பற்றி யோசிக்கவும் சிந்திக்கவும் முடியும் என்கிற நிலைமை இல்லை. அதனால்தான் மார்க்ஸ் 1844 தொடங்கி பொருளாதார தத்துவ கையெழுத்துப்படுகிற அவர் தத்துவத்திலிருந்து பொருளாதாரத்திற்கும் வரலாற்றுக்கும் மாறி சென்று தத்துவத்தை பொருளாதாரத்தையும் வரலாற்றையும் உபயோகித்து அவர் அடைகிற சமூக தத்துவத்தை நிறுவுவதற்கு அவர் கையாண்ட முறைகளை நம்மால் புரிந்து அவருடைய எழுத்துக்களை நம்மால் புரிந்து கொள்வதற்கு மிக சிறப்பமாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். குறிப்பாக பொருளாதாரத்தில் மூலதனத்திற்கு ரெண்டு மொழிபெயர்ப்புகள் இருக்கின்றன. ரெண்டு மொழிபெயர்ப்புகள் தமிழ் மூலதனத்தில் இருக்கின்றன. ஆனால் ரெண்டு மொழிபெயர்ப்பு படித்தாலும் புரிந்து கொள்வதற்கு சற்று சிரமமாகத்தான் இருக்கிறது. உண்மையாலும் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று இன்னும் நாம் வந்து அவருடைய எழுத்தை கொண்டு கூட நம்ம வந்து என்ன சொல்ல வருகிறார் என்று புரிந்து கொள்வதற்கு சிரமமாக இருக்கு. ஆங்கிலத்திலும் கூட இதே பிரச்சனை இருக்குது. பொருளாதாரம் மார்க்ஸுடைய எழுத்துக்களை எங்கள்ஸுடைய எழுத்துக்களை மொழிபெயர்ப்பதில் ஆங்கிலத்திலும் கூட தொடர்ச்சியான இந்த மாதிரியான சிக்கல்களை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள் என்பதும் கவனத்துக்குரியது. இந்த மாதிரியான இந்த மூன்று தடைகளை தான் ஐரோப்பாவுடைய இந்த அறிவு பின்புல தடைகளால் நமக்கு ஏற்படக்கூடிய சிக்கல் என்ன, அவர்கள் பயன்படுத்தக்கூடிய கருத்தாக்கங்கள் பற்றிய அறிமுகங்கள் நம்மிடம் இல்லை. அந்நியமாதல் என்கிற ஒரு கருத்தாக்கத்தையோ மதிப்பு என்கிற ஒரு கருத்தாக்கத்தையோ இன்னும் பிற கருத்தாக்கங்களையோ ரொம்ப பிரபலமான கருத்தாக்கமாக இருந்தாலும் சரி, ரொம்ப வந்து ஜெர்மன் ஐடியல் பிலாசபியோடு மட்டும் சம்பந்தப்பட்ட ஒரு கருத்தாக்கமாக இருந்தாலும் சரி, இவை இப்படியான கருத்தாக்கங்களை புரிந்து கொள்வதிலேயே நமக்கு சிக்கல் ஏற்பட்டு விடுகிறது. அவர்கள் அவர்களுடைய எழுத்துக்களின் ஊடாக அதை தாராளமாக பயன்படுத்தும் பொழுது நாம் அந்த கருத்தாக்கங்கள் பற்றி எந்த ஒரு அறிமுகமுமே இல்லாமல் அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். இது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை. சரி, இந்த கருத்தாக்கங்களோடு சம்பந்தப்பட்ட கலைச்சொற்கள் அனைத்துமே நமக்கு பிரச்சனையாகின்றன. எலினேஷன் என்கிற ஒரு கலைச்சொல்லை அன்னிமாதம் மொழிபெயர்த்தார்கள், பாரதீனம் என்று மொழிபெயர்த்து பார்த்தார்கள், அப்புறம் உடமை நீக்கம் என்று மொழிபெயர்த்து பார்த்தார்கள். அதே போல தான் ப்ரொடக்ஷன் ரீப்ரொடக்ஷன் என்ற ஒரு வார்த்தை, ப்ரொடக்ஷன் என்பதை உற்பத்தி என்று மொழிபெயர்த்துட்டால் ரீப்ரொடக்ஷன் என்பது என்ன, அது பயாலஜிக்கலாக வரும்பொழுது அது பயாலஜிக்கல் ப்ரொடக்ஷன் தான் வரும். பயாலஜிக்கலாக வந்து ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது பயாலஜி ப்ரொடக்ஷன், உணர்வு உற்பத்தி, மனிதர்கள் தங்களை தாங்களை உற்பத்தி செய்யக்கூடிய குடும்ப வாழ்க்கை முறையில் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் என்பது குறிக்கும். அதே போல் பொருளாதாரத்தில் வரும்பொழுது ஒட்டுமொத்தமான வந்து மறு உற்பத்தி, உற்பத்தியை தொடர்ந்து நடைபெறக்கூடிய எல்லா நடவடிக்கைகளையும் அது குறிக்கிறது. அதை ஒரு ஜெனரேட் பண்ணக்கூடிய அதுக்கப்புறம் நடைபெறக்கூடிய எல்லா நடவடிக்கைகளும் குறிக்கிறது. அது கொஞ்சம் ப்ரொடக்ஷன் ரீப்ரொடக்ஷன் கான்செப்ட் தான் ஸ்கூலாரையும் கொஞ்சம் வந்து காம்ப்ளெக்ஸான கான்செப்ட் தான், இதுக்குள்ளாரையும் காம்ப்ளெக்ஸான கான்செப்ட் தான். அவங்க இங்கே பாருங்கள், அவங்க ரெண்டுமே வந்து பயாலஜிக்குள்ளாரையும் வச்சு பேசல, எக்கனாமிக்ஸ்குள்ளாரையும் வச்சு பேசல, ஹிஸ்ட்ரிக்குள்ளார் கொண்டு போய் வச்சு பேசுகிறாங்க. ப்ரொடக்ஷன் ரீப்ரொடக்ஷன் ஹிஸ்ட்ரிக்குள்ளாரை கொண்டு போய் வச்சு பேசணும்னே உண்மையாலுமே நமக்கு தலை கிருதிருத்து விட்டது என்று தான் சொல்லலேன். அந்த அளவுக்கு நம்ம இந்த இதுக்கு என்னென்னமோ வார்த்தைகளை பயன்படுத்தணும். ஆரம்பத்தில் மொழிபெயர்த்த வந்து பூர்ணம் விஸ்வநாதன் அவர்களுடைய பூ சோமசுந்தரம், அவருடைய தம்பியான பூ சோமசுந்தரம் புனர் உற்பத்தி என்ற வார்த்தையை தான் போட்டார். ஆனால் அந்த வார்த்தை எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான பொருள் வராது. இந்த கலைச்சொற்கள் மாற்றங்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிற கலைச்சொற்களை ஒரே மாதிரி தரப்படுத்தி விட முடியாது. அவர்கள் பயன்படுத்துகிற அறிவுத்துறை, அவர்கள் எழுதுகிற அறிவுத்துறை, இதை பொறுத்து தான் அந்த கலைச்சொற்களை எப்படி மலையாளம் செய்வது, எந்த மாதிரியான கருத்தாக்களை பயன்படுத்துகிறார்கள் என்பதை கவனிக்க முடியும். அவர்கள் தொடங்கிய பொழுது 1840களில் அவர்கள் எழுதிய தொடங்கிய பொழுது ஜெர்மன் அறிவுத்துறையில் இருந்த நிலைமையும், அவர்கள் 1880களில் 90களில் அவர்கள் எழுதும் பொழுது ஜெர்மன் பிள்ளாரே இல்லை, அவங்க இங்கிலாந்துக்காரர் வந்துட்டாங்க. பெரிய கால அளவு அப்பொழுது ஐரோப்பாவுடைய அறிவுத்துறையிலேயே பெரிய மாற்றம் நிகழ்ந்திருந்தது, அவர்களுடைய எழுத்துக்களிலும் பெரிய மாற்றம் நிகழ்ந்திருந்தது. இவ்வளோ ஒரு வந்து நீண்ட குறுகிய காலம் என்று நாம் பார்த்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை பெரும் மாற்றங்களை, அறிவுத்துறை மாற்றங்களை தனக்குள்ளாக கொண்டிருக்கக்கூடிய எழுத்துக்களாக அவை இருக்கின்றன. அதனால் இந்த எழுத்துக்களில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சொற்கள், குறிப்பாக குடும்பம் தனிச்சொத்து அரசை மொழிபெயர்க்கும் பொழுது ஆங்கிலத்திலேயே நிறைய நேரத்தில் அந்த டேம் என்கிற ஒரு வார்த்தை, அது ஜென்ஸ் என்று போடுவார்கள், குழந்தை என்கிற சின்ன ஒரு சமூகத்துடைய சின்ன பகுதியை குறிக்கக்கூடிய ஒரு கிரேக்க வார்த்தை, அதை ஜென்ஸ் என்று போடுவார்கள். சில நேரங்களில் அதை வந்து ட்ரைப் என்று போட்டிருக்கிறார்கள், சில ஒரு பதிப்பில் அப்படி போட்டிருக்கிறார், இன்னொரு பதிப்பில் அதை லீனேஜ் என்று பயன்படுத்தியிருக்கிறார்கள். லீனேஜ், லெஜெண்ட் என்கிற வார்த்தைகள் எல்லாம் கூட தமிழ் லீனேஜ் என்கிற வார்த்தைக்கு நூல்களில் கால்வழி என்று பயன்படுத்துகிறார்கள். லீனேஜ் கால்வழி கிடையாது, நிறைய ஜென்ஸும் நிறைய வந்து குளங்கள் எல்லாம் சேர்ந்து குளக்கூட்டுகள் உருவாகிறதுனால அதுதான் லீனேஜ். அந்த லீனேஜை வந்து இப்பொழுது சாதாரணமாக பயன்படுத்தும்போது நம்ம அறிவுத்துறைகளில் வரலாற்று அறிவில் தொல்குடி என்று பயன்படுத்துகிறோம். தொல்குடி என்கிற பழைய வார்த்தை தான் அது. ஆனால் தொல்குடி நேராக குளக்கூட்டை, நிறைய குளங்கள் சேர்ந்து ஒன்றாக இருக்கக்கூடிய குளக்கூட்டை குறிக்கவில்லை.
இதெல்லாம் நமக்கு பிரச்சனையாக மாறுகின்றன. இன்னொரு அவர்களுடைய சமகாலத்தில் பயன்படுத்திய வார்த்தை சயின்ஸ் சயின்டிஃபிக் என்கிற ஒரு வார்த்தை. சயின்ஸ் சயின்டிஃபிக் என்பது பிரெஞ்சில் ஏற்பட்ட இந்த வார்த்தை ஏறக்குறையில் வந்து ஃபிலாசபிக்கு நிகரான வார்த்தையாக ஒரு குறிப்பிட்ட காலத்தில் புலங்கியது. ஃபிலாசபி அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அவங்க காலத்தில் வந்து 18th நூற்றாண்டினுடைய அந்த இதில் 19th நூற்றாண்டு தொடக்க காலத்தில் ஒரு ஒழுங்கமைந்த அறிவுத்துறையை குறிப்பதாக இருந்தது. ஒரு சோசியலிசம் இஸ் சயின்டிஃபிக். சோசியலிசம் ஆரம்பத்தில் அவர்கள் கம்யூனிசம் என்கிற வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்துவேன் என்று அடம் பிடித்தார்கள். சோசியலிசம் வார்த்தையெல்லாம் தமிழ் சிகிச்சை அறிக்கையில் கொஞ்சம் வந்து விமர்சனம் செய்திருப்பார்கள். பின்னாடி அவர்கள் சோசியலிசம் எழுதுகையில் சோசியலிசம் என்ற ஒரு வார்த்தையை இல்லாதவர்களுடன் பயன்படுத்த தொடங்குவார்கள். அங்கே பயன்படுத்தும் பொழுது சோசியலிசம் இஸ் சயின்டிஃபிக் என்று எங்கெல்ஸும் மார்க்ஸும் பேசும் பொழுது அவர்கள் என்ன அர்த்தத்தில் அதை பயன்படுத்தினார்கள்? சோசியலிசம் ஒரு அறிவுத்துறையாக மற்ற அறிவுத்துறைகளுக்கு இணையான ஒரு அறிவுத்துறையாக படிமடைச்சிக்கிட்டிருப்பது என்ற அர்த்தத்தில் தான் அவர்கள் பயன்படுத்தினார்கள். நேச்சுரல் சயின்ஸ் மாதிரியான ஒரு சென்ஸில் வந்து அதை பயன்படுத்தல. நேச்சுரல் சயின்ஸை வந்து அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. நேச்சுரல் சயின்ஸ் வந்து ஒரு மெட்டாபிசிக்ஸ் பேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி விமர்சனம் செய்தார்கள். அது வந்து ஒரு நிலையியல் பார்வைகளை கொண்டதாக இருக்கிறது. ஏன் அறிவியல் நிலையியல் பார்வைகளை கொண்டதாக இருக்கிறது? அறிவியல் தான் ஆய்வு செய்கிற பகை மாதிரிகளை சோதனை சாலைகளில் எடுத்து வைத்து தனித்தனியாக குறித்து வைத்து ஆய்வு செய்கிறது. அது யதார்த்த உயிரோட்டமான வாழ்க்கையை அறிவு ஆய்வு செய்வதில்லை. அது சோதனை சாலைகளில் எடுத்து வைக்கப்பட்ட வகை மாதிரிகளை கொண்டு ஆய்வு செய்து முடிவுகளை வந்தடைகிறது. திரும்பவும் அந்த வகை மாதிரிகளை எதுக்கு கொண்டு போகிறது? நிறைய தொழில்நுட்பங்களாக மாற்றுகிறது. அது முதலாளித்துவத்தினுடைய தேவைகளை ஒட்டியதாக அதனுடைய அடிப்படைகள் இருக்கின்றன என்று அவர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல இந்த சயின்டிஃபிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மாற்றத்துக்கு புலங்கும் பொழுது நேச்சுரல் சயின்ஸ் மாதிரியான ஒரு சென்ஸில் அவர் பயன்படுத்துகிறாரு என்பது போல் அதை பாவித்தார்கள். அது மார்க்ஸ் வந்து அடிப்படையிலேயே வந்து அதுக்கு முன்பு இருக்கிற பொருள் முதல் வார்த்தை விமர்சித்த இடமான பிரெஞ்சு பொருள் முதல் வாதம் பற்றி அவருடைய விமர்சனமே சூழல்கள் மனிதர்களை உருவாக்குகின்றன என்கிற ஒரு வாதம் பிரெஞ்சு பொருள் முதல் வாதத்தினுடைய ஒரு அடிப்படையான வாதம். இந்த சூழல்கள் தான் மனிதர்களை உருவாக்குகின்றன. ஆகவே வந்து சிறந்த சூழல்களை ஏற்படுத்தினால் சிறந்த மனிதர்களை பெறலாம் என்கிற பொழுது சிறந்த கல்வி முறையை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் மிகப்பெரும் அளவுக்கு கல்வி முறை என்பது அக்கறை செலுத்தினார்கள். ஆனால் அதை பற்றிய மாற்றுடைய விமர்சனத்தை அடிப்படையில் சூழல்கள் மனிதர்களை உருவாக்கின்றன, மனிதர்கள் சூழலையும் உருமாற்றுகிறார்கள் என்று அவர் பயன்படுத்தினார். அந்த இடத்துலையும் தான் அவர் வந்து அந்த பிராக்சிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நடைமுறை என்ற ஒரு வார்த்தையை அவர் பிராக்சிஸ் ரெவல்யூஷனரி இந்த வார்த்தைகளை எல்லாம் அவர் ஒரே மாதிரி பயன்படுத்தினார். செயல்பாடு நடைமுறை என்பதை அவர் ரொம்ப முக்கியப்படுத்தினார். இந்த மனிதர்கள் செயல்படணும், புரட்சி மூலமாக சமூகத்தை மாற்ற வேண்டும், இந்த சமூகத்தை தலைகுற கவிழ்க்க வேண்டும், ஆரம்பகால அவருடைய எழுப்பை நொறுக்க வேண்டும் என்றே சொல்வார். நிகழக்கூடிய ஏழ்மையும் பணக்காரத்தன்மையும் வைத்திருக்கக்கூடிய இந்த சமூகத்தை நாம் நொறுக்க வேண்டும் என்றே அவர் பேசுவார். புனித குடும்பம் மூலை பார்த்தால் அப்படித்தான் அவர் பேசியிருப்பார். இந்த மாதிரியான சொற்கள், இந்த மாதிரியான தலை சொற்களை ஒரு இந்த பதிப்புகளில் நாம் இந்த தமிழில் வந்துக்கூடிய நூல்களில் பார்க்க போனால் ஏற்கனவே எல்லாவற்றையும் சயின்டிஃபிக் என்றால் சயின்ஸ் சயின்டிஃபிக் என்றால் எல்லா இடத்துலையும் விஞ்ஞானம் என்று யோசிக்காமலேயே எல்லாம் ஒரே மாதிரி பயன்படுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த சொல் வரக்கூடிய இடத்தை பற்றி அவர்கள் கவலைப்படாமல் இருக்கிறார்கள். அதே போல் தான் ப்ரொடக்ஷன், ரீப்ரொடக்ஷன், லெஜெண்ட், அது எந்த நூல்களை பொருளாதார நூலை எடுத்துக்கொண்டாலும் சரி, வந்து வேறொரு வரலாறு பற்றிய பகுப்பாய்வு எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்னும் பிற நூல்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, தலை சொற்களை மொழிபெயர்த்ததிலும் மொழி பயன்படுத்துவதிலும் நமக்கு இன்னும் சிக்கல்கள் இருக்குது. அவர்கள் உருவாக்குகிற புது கலைச்சொல் பற்றிய விளக்கம் கூட அவர்கள் தரவில்லை. எலிமினேஷன் என்பதற்கு மூலதனம் தியாக அவர்களின் மொழிபெயர்த்த மூலதனத்தை உடமை நீக்கம் இருக்கிறது. ஏன் அவர் உடமை நீக்கம் என்று அந்த சொல்லை பயன்படுத்தினார்கள்? அவர் அந்த சொல்லுக்கான அந்த விளக்கம் அந்த மொழிபெயர்ப்பில் இருக்காது. அதே போல் வந்து அந்த ஒரு நூலுக்குள்ளாரையே எலிமினேஷன் என்பது மனிதர்கள் தன் சொந்த உற்பத்தி செய்த பொருளிலிருந்து அந்நியமாதல், அத்தோடு அந்த பொருளும் அவனிடமிருந்து அந்நியமாகி போகிறது. இந்த ரெண்டையும் அந்த சொல் குறிப்பிடுகிறது. அந்நியமாதல்ங்கிறது என்ன? மனிதனை மையப்படுத்தியதாக இருக்கலாம். ஆனால் ரெண்டுமே வந்து டிஸ்டன்ஸ் ஆகிறது, ரெண்டுமே அதுக்கான தொடர்பு இல்லாமல் போகுது. மனிதனுக்கு எதிராக பொருள் வந்து நிற்கிறது, மனிதனுக்கு எதிராகவே பொருள் வந்து நிற்கிறது என்று பயன்படுது. இந்த கலைச்சொற்கள் நமக்கு போதுமானதாக இல்லை, கருத்தாக்களை விளக்குவதற்கு போதுமானதாக இல்லை. மொழிபெயர்ப்பாளர்களும் அதை கவனத்தில் கொண்டிருக்கிறார்களா இல்லையா என தெரியவில்லை. இந்த
நான் இனிமேல் என்னுடைய சொந்த அனுபவங்களிலிருந்து ஒரு 20 நூறு திரும்பவும் நான் மாற்றங்கள்ச்சு என்னுடைய பணிக்காக திரும்பவும் அந்த அவர் இதுவரைக்கும் நான் இந்த குறிப்பிட்ட ஒரு 50 நூல் திரும்பவும் படிக்கவும் அதை பதிப்பிக்கவும் முடிந்த முயற்சி செய்த பொழுது என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து எனக்கு சில விஷயங்கள் அனுபவத்திலிருந்து சில விஷயங்கள் தோன்றின. முதலில் நாம் வந்து மாற்றங்கள் செலுத்துக்களை மொழிபெயர்ப்பதற்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் வந்து ஒர்க் வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு தோணுது. பெரிய ஐரோப்பிய அறிவு குளங்கள் சம்பந்தமாக, ஐரோப்பிய அறிவு மரபுகள் சம்பந்தமாக நாம் சொந்தமாகவே தமிழில் நிறைய எழுதி பார்க்க வேண்டும் என தோன்றுகிறோம். நிறைய எழுதப்பட வேண்டும், எழுதி பார்க்க வேண்டும். அந்த பின்புலங்கள் பற்றிய கூடுதலான எழுத்துக்கள் தமிழில் வர வேண்டும். அப்படி வந்தால் நாம் அந்த கருத்தாக்கங்களையும் அவர்களுடைய நூல்களையும் இன்னும் சுலபமாக நெருங்கி புரிந்து கொள்ள முடியும் என தோன்றுகிறது. இரண்டாவதாக மொழி ஒரு தொழில்நுட்ப ரீதியான ஒரு நுட்ப ரீதியான பிரச்சனை என்னவென்றால், மொழிபெயர்க்கும் பொழுது நாம் பெரும்பாலும் மூல மொழியிலிருந்து மொழிபெயர்ப்பது நல்லது என தோன்றுகிறது. அவர் மார்க்ஸ் மிக பெருமளவுக்கு ஜெர்மனியில் எழுதினார், பிரெஞ்சிலும் எழுதினார். சில நேரங்களில் ஜெர்மன் பதிப்புகளை விட பிரெஞ்சு பதிப்புகளில் கூடுதலான திருத்தங்கள் செய்திருக்கிறார். அவர் தொடக்கத்திலேயே பிரெஞ்சில் தன்னுடைய நூலை எழுதினார். பவர்ட்டி ஆஃப் பிலாசபியை அவர் பிரெஞ்சில் தான் எழுதினார். நேராகவே பிரெஞ்சில் அவர் எழுதினார். பிரெஞ்சு மூலதனத்தினுடைய பிரெஞ்சு பதிப்புகள் ஜெர்மன் பதிப்பையும் ஆங்கில பதிப்பையும் விட வேறுபடுகின்றன, இன்னும் வந்து சிறப்பாக இருக்கின்றன என்று ஆட்கள் என்று நிறைய பேர் சொல்கிறார்கள். கடைசியாக பென்குயின் கிளாசிக்ஸில் வந்திருக்கக்கூடிய அந்த மூலதனத்துக்கான பதிப்பு சாமுவேல் மூர் பதிப்பிலிருந்து வேறுபட்ட பிரெஞ்சு பதிப்பிலிருந்து இருக்கக்கூடிய பகுதியை தான் அவர் எடுத்துக்கொண்டார். ஏனென்றால் மார்க்ஸும் கூட என்னுடைய நான் திரும்ப பார்த்த பொழுது ஜெர்மனியில் இருப்பதை விட பிரெஞ்சில் இருக்கிற வாக்கியங்கள் இதெல்லாம் சரியாக எனக்கு கொண்டிருக்கின்றன, நீங்கள் மொழிபெயர்க்க அதிலிருந்து மொழிபெயர்ப்புங்கள் இதெல்லாம் எழுதியிருக்கிறார். அதனால் மொழிபெயர்ப்பை தேர்ந்தெடுக்கும் பொழுது நாம் வந்து அவர் ஒரு நிறைய ஐரோப்பிய மொழிகளை தெரிந்தவர் என்ற முறையில் வேறுபட்ட பதிப்புகளை அவரே நேரடியாக அவர் வாழ்ந்த காலத்தில் திருத்தியிருக்கிறார் என்ற முறையிலும் அந்த பதிப்புகள் மூலமொழியிலிருந்து ஏதாவது ஒரு மூலமொழியிலிருந்து தேர்ந்தெடுப்பது அவசியம் இல்லை என்றால் ஆங்கில பதிப்பை தேர்ந்தெடுக்கும் பொழுது ஆங்கிலத்தில் மாற்றங்கள் செலுத்துவதற்கு நிறைய வந்து மொழிபெயர்ப்புகளும் வேறுபட்ட மொழிபெயர்ப்பும் பதிப்புகளும் வந்திருக்கின்றன. நாம் சிறந்த ஒரு மொழிபெயர்ப்பையும் சிறந்த ஒரு பதிப்பையும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என நினைக்கிறேன். இரண்டாவதாக இந்த நூல்களை திரும்ப பதிப்பு சரி பழைய மொழியாக்கத்தையே நாம் திரும்ப பதிப்புகிறோம் என்றால் என்ன செய்ய வேண்டும்? சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால் வார்த்தைகளை மற்றும் மாற்றிவிட்டால் போதும். அவர்கள் வந்து ரொம்ப சமஸ்கிருதமயமான வார்த்தைகளை போட்டிருக்கிறார்கள் அல்லது வந்து புரியாத வார்த்தைகளை போட்டிருக்கிறார்கள். பாரதீனம் என்பதை அந்நியமயமாதல் என்று மாற்றிவிட்டால் கொஞ்சம் பரவாயில்ல போல தோன்றுது. இல்லை வந்து கலைச்சொற்கள் சில விதமான கலைச்சொற்களை நமக்கு பழக்கமான கலைச்சொற்களை கொண்டு வர வேண்டும், கலைச்சொற்களை ஒரே மாதிரியாக பயன்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம். வந்து இந்த மாதிரியான முயற்சியை வந்து ஒரு மூலநூலை பார்க்காமல் கூட நாம் வந்து அப்படியே தமிழ் பதிப்பில் குதிரை போற்றி திருப்தி கொண்டு போகிறோம். அதற்கு ஒரு உதாரணம் தோழர் மு சிவலிங்கம் அவர்கள் செய்திருக்கிற பதிப்புகள் அல்லது செய்திருக்கிற மொழி திருத்தங்கள். சில தோழர்கள் அதை வந்து மொழி திருத்தம் அல்லது வந்து ஏதோ செய்திருக்கிறார் என்று சொல்கிறார். ஆனால் இந்த மாதிரியான மொழி திருத்தங்கள் என்ன பிரச்சனை ஏற்படுகிறது என்றால் அவர் ஒரு ஆங்கில பதிப்பை கூட பார்க்காமல் திருத்துவதால் ஏற்கனவே இந்த வார்த்தைகளை மாற்றுவது தொடரை மாறி புரிவதற்கு ஏற்ற வகையில் தொடரை மாற்றுவது என்ற பெயரில் அது ஏற்கனவே இருக்கிற அர்த்தத்தை கூட நெருக்கத்தை கூட இழந்து விடுகிறது. அது பிரச்சனை ஆகிறது. அவருடைய அன்னைக்கால நூல்களில் அந்த பிரச்சனை இருக்கிறது. ஒரு பிரச்சனை நான் சுட்டிக்காட்ட வேண்டுமானால் கூலி விலையில்லாமல் என்று அவர் இன்டர்நேஷனலில் பேசக்கூடிய ஒரு இதில் அவர் பேச பழைய மொழிபெயர்ப்புலேயே அந்த வாக்கியம் தப்பானாக இருக்குது. பழைய மொழிபெயர்ப்பில் வந்து என்ன மார்க்ஸ் என்ன சொல்லி வருகிறார் என்றால் இந்த பொழுது ஏற்பட்டிருக்கிற பொருளாதார நெருக்கடியால் ஐரோப்பாவில் தொற்றுநோய் போல் போராட்டங்கள் பரவி கொண்டிருக்கின்றன என்பது பழைய மொழிபெயர்ப்பு. அவர் வந்து அதை தொற்றுநோய்ங்கிற அந்த இங்கிலீஷில் இருக்கிற வார்த்தைக்கு தொற்றுநோய்னு மொழிபெயர்த்த முடியாது, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அது தொற்றுநோய் அல்ல. போராட்டங்கள் ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்கு, ரொம்ப ஸ்பீடாக பரவுது, ரொம்ப அதிகமான எழுச்சிகள் பிரச்சனைகள் நடைபெறுகின்றன. எங்கே பார்த்தாலும் இன்னொருத்தருக்கும் அடுத்த போராட்டம் ஒரு போராட்டம் முடிஞ்சு அடுத்த போராட்டம் தொடங்குது அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக பரவுது அப்படிங்கிறதான் குறிப்பிடாது. தொற்றுநோய்னு அவர் சொல்லலை, தொற்றுன்னு அவர் சொல்லலை. இது இவருடைய பதிப்பிலும் சரி சிவலிங்கம் அவர்கள் திருப்பினதிலும் சரி அதிலும் சரி ஏற்கனவே இருக்கிறதிலும் பிரச்சனையாகத்தான் அந்த இடங்கள் இருக்கின்றன. இதற்கு நாம் மூல வாசகங்கள் ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பையாவது வைத்துக்கொண்டு திருத்துவது நல்லது. பழைய மொழியாக்கங்களை திருத்தம் செய்யும் பொழுது அண்மையில் வந்திருக்கக்கூடிய வந்து சிறந்த ஆங்கில பதிப்புகளை தேர்ந்தெடுத்து ஆங்கில பதிப்புடன் வரிக்கு வரி ஒப்பிட்டு திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும்.
திருத்தங்களை மேற்கொள்ளும் பொழுது சீரான கலைச்சொற்களை பயன்படுத்துவது பற்றி யோசிக்க வேண்டும், அதே போல் மொழிபெயர்ப்பு மொழி தொடர்கள் புரிதல் வசதிக்கு ஏற்படுத்த வேண்டும், நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை ஒரு சிரமமான பணி என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது நான் இந்த இது தமிழில் மாற்றங்கள் செய்வது என்ற எழுத்துக்கள் என்ற இந்த உரையினுடைய இதை குறித்து வந்துவிட்டோம். இதுதான் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பிய செய்திகள். ஒரு மாதிரி நான் வந்து இது ஒரு வரலாற்று விவரணையாகவும் இல்லாமல் ஒரு பகுப்பாய்வு விவரணையாகவும் இல்லாமல் ஒரு சொந்த அனுபவங்கள் இதெல்லாம் கலந்து உங்களுக்கு ஒரு கலவையாக உங்கள் முன் வைத்திருக்கிறேன். முடிவாக சொல்லப்போனால் நான் சொல்ல விரும்புவது இதுதான். தமிழ் போன்ற ஒரு மொழி, தமிழ் ஒரு வளமான மொழி, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகளில் மிகவும் வளமான மொழி, அதிக காலமாக கல்வித்துறையில் புழங்கி இருக்கக்கூடிய மொழி தான் என்றாலும் கூட ஐரோப்பாவின் நவீன கால அறிவுத்துறை வளர்ச்சியை பற்றி நம்முடைய சொந்த நூல்கள் மிகவும் குறைவு. அது உயர்கல்வி துறை உயராய்வு கல்விக்குளங்கள் சம்பந்தமாக தமிழில் நூற்றாண்டு காலமாக எதுவுமே தமிழில் கற்பித்தலும் கற்றலும் நடைபெறவில்லை. ஆதலால் இந்த குளங்கள் சம்பந்தமான அறிவுத்துறை செயல்பாடுகள் நம்மிடம் மிக மிக குறைவாக இருக்கின்றன. அது மிகப்பெரிய ஒரு குறையாக மாற்றங்கள் கருத்துக்களை முடிவெடுக்கும் பொழுது வந்து நிற்கிறது. ஏனென்றால் நமக்கு ஐரோப்பிய தத்துவ வரலாறு அறிவுத்துறை வரலாறு பற்றிய போதுமான அறிமுகம் இல்லாததால் அவர்களுடைய அறிவுத்துறை சொல்லாடல்களை அவர்களுடைய அறிவுத்துறை செயல்பாடுகளே அவர்களுடைய வேதனை மிக்க அந்த சிந்தனைகளை நம்மால் புரிந்து கொள்வதில் சிக்கல் ஏற்படுகிறது. அதை தமிழ் மொழிபெயர்க்கும் பொழுதும் நமக்கு சிக்கல் இருக்கிறது. நான் ஒரு கணிசமான மாற்றங்கள் செய்த எழுத்துக்களை மொழிபெயர்த்திருந்தாலும் கூட அந்த எழுத்துக்கள் புரிந்து கொள்வதிலும் அவை பற்றி நம்முடைய சொந்த விவாதத்திலும் நம்முடைய சொந்த புரிதலும் அதற்கு மேற்கொண்டு நம்முடைய விவாதங்களிலும் நிறைய சிக்கல்களை தோற்றுவிக்கிறது. இன்னும் நாம் கவனமாக மொழிபெயர்ப்பு பதிப்பு பணிகளில் கவனமாக ஈடுபட வேண்டும் என நினைக்கிறேன். மாற்றங்களுடைய எழுத்து இதுவரைக்கும் நடந்திருக்கக்கூடிய இந்த மாற்றங்களுடைய எழுத்து மொழிபெயர்ப்புகள் எவ்வளவு குறைபாடாக இருந்தாலும் கூட அது தமிழ் சிந்தனையில் மாபெரும் தாக்கத்தை செலுத்தியிருக்கிறது. தமிழ் சிந்தனையில் தமிழ் சிந்திப்பில் சிந்தனை முறையில் ஒரு உருமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்பொழுது நாம் எதற்கெடுத்தாலும் அதனுடைய சமூகவியல் பின்புலம் என்ன, வரலாற்று பின்புலம் என்ன, பொருளாதார பின்புலம் என்ன என்பதையெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு மாற்றங்கள் செலுத்துதல் மிகவும் முக்கியமான காரணம் என நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.